வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி அதிமுக வழக்கு, அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பினர் ரெண்டு பேரும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க. இந்த வழக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தமிழகம் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து தமிழர்கள் இருக்காங்களோ அதையும் தாண்டி மற்ற எல்லா கட்சிகளும் இதை உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று என்ன நடக்கும் அப்படின்னு பலவிதமான யூகங்கள் நடந்தபோது இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, வேறு அமர்வுக்கு இதை மாற்றோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே எம்ஆர் ஷா உள்ளிட்ட அந்த ரெண்டு பேர் அமர்வு விசாரித்தாங்க. இப்போ துளியா அந்த இதில் வந்து ரெண்டு மகேஸ்வரி அதில் வந்து மாறியிருக்காங்க. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தாண்டி மாற்றத்துக்கான காரணம் தெரியல. ஆனாலும் அமர்வு மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம், ஏற்கனவே இந்த நீதிபதிகள் சொன்ன வார்த்தை சட்டப்படி பைலாப்படி நடந்திருந்ததாக நாங்கள் பார்ப்போம். இன்னொன்று, பதில் மனு எடப்பாடி பழனிசாமி அளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பதில் மனு அளிச்சிட்டார் ரிட்டனில். அதில் அவர் சொல்லப்பட்டது தொண்டர்களுடைய எண்ணம் ஒற்றை தலைமை, அதற்கு விரோதமாக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி, கட்சியை முடக்க நினைக்கிறார்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இன்றைக்கி இந்த புது அமர்வு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் முதல்ல இருந்து விசாரிக்க நேரிடும் சொன்னாங்கல்ல, ஒருவேளை முதல்ல இருந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இவங்க புதுசாக விசாரிக்க போகிறாங்க, அப்போ பழைய விஷயம்லாம் எடுப்பாங்க. ஒன்று, இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களேன்ட்டு ஓபிஎஸ் தரப்புக்கு கேட்கக்கூடும், கேட்பாங்க. ஓபிஎஸ் தரப்பு இன்றைக்கே சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை எங்களுக்கு உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இப்போதைக்கு முடியாது. வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டதனால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத விட ஒரு முழுமையான, அதாவது முதல்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்கல்ல, அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து பார்க்கக்கூடியதாக தெரியுது. பெரும்பாலும் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலாம் சில விஷயங்களை வந்து அவங்க எதுக்காக இந்த தீர்ப்பு சொல்கிறாங்க நம்ம யூகிக்கலாம் முடியாது. ஆனாலும் நடந்தபோது அதற்கான மேல்முறையீட்டுக்கெல்லாம் டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, காலையில் நீதிபதிகள் வருவாங்க, இதுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும்னு. இப்போ இந்த அமர்வுக்கு மாற்றினதுனால ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, குறிப்பாக ஒரு நல்ல ஒரு ஓபிஎஸ் தரப்புக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு நமக்கு ஒரு இது இருந்தால் இப்போதைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேறு அமர்வுக்கு மாற்றிட்டாங்க, முதல்ல இருந்து விசாரிப்பாங்க, இன்னொன்று பழைய தகவலெல்லாம் கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் தரப்பு இன்னும் தரவுகளை எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்க்கும் ஒரே வித்தியாசம்தான், எடப்பாடி பழனிசாமி உடனே இன்றைக்கே முடித்து அந்த பொதுக்குழு நடத்திடணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கார் அவர். ஓபிஎஸ் தரப்பு இல்லை இல்லை, இந்த எங்களுக்கு வந்து இந்த பழைய நிலை தொடரும், புது பொதுக்குழு செல்லாது, அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கும் போது அதற்கான வேலைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஓபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தபோதும் காலதாமதம் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தில் நடக்கும் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னா சிவில் கேஸு இந்த அமர்வுக்கு மாற்றப்பட்டதுனால் புதிதாக என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம், வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதை பற்றி. அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.